குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள். சார்லி சாப்ளின் அவர்களை பற்றிய பதிவு தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இவ்வளவு நாளாக அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருந்தது, அந்த சோகத்தையும் தாண்டி அடுத்தவர்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்கின்ற அவருடைய முயற்சி எப்படி வெற்றியாக சாதனையாக மாறியது, அது காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு இன்னும் பல நூற்றாண்டுகள் ஆனாலும் எல்லாருமே அவரை பார்த்தா நம்ம சிரிப்போம், அவருடைய திரைப்பட காட்சிகளை பார்த்தா நம்ம மனசில் உற்சாகம் பொங்கும் அப்படிங்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காரு ஒருத்தர் அப்படிங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி அவர் பெற்ற விருதுகளும் பெருமைகளும் தெரிஞ்சுக்க போகிறோம். சாப்ளின் 2 முறை சிறப்பு ஆஸ்கார் விருதினை பெற்றிருக்கிறார். May 16, 1922 ஆஸ்கார் விருதுகள் வாங்கின போது அப்போது வாக்களிப்பு முறைங்கிறது கிடையாது, இப்போல்லாம் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. த சர்க்கஸ் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த இயக்குனர் விருதுகளுக்கு தேர்வாகிறார். அவருக்கு அந்த விருது கிடைக்காது அப்படிங்கிற நிலையில் கூட அவரை நிராகரிக்க முடியல. இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி நடித்து தயாரித்து பன்முக திறமையை வெளிப்படுத்தியதற்காக பாராட்டி சிறப்பு விருது அளித்திருக்கிறார்கள். அதே ஆண்டு த ஜாஸ் சிங்கர் அப்படிங்கிற படத்துக்காக இன்னொரு சிறப்பு விருதையும் வழங்கியிருக்கிறார்கள். திரைப்படத்தை இந்நூற்றாண்டின் கலை வடிவமாக்கியிருக்கிறார், அதில் இவருடைய பங்கு சிறப்பானதாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பாராட்டி 44 ஆண்டுகளுக்கு பிறகு 1972 இரண்டாவது ஆஸ்கர் விருதை பெறுகிறார். எவ்வளவு யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அவ்வளவு அரசியல் சதித்திட்டங்கள்லாம் இருந்தது அவருக்கு விருது கொடுக்கறதுக்கு. ஒவ்வொரு முறையும் பல அரசாங்கங்கள் ஏதேதோ காரணம் சாக்கு போக்குகள்லாம் சொல்லி நிராகரிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி காலத்தால் அழிக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புத கலைஞராக திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்குக்காக இவருக்கு கொடுத்தே ஆகணுன்ற ஒரு முடிவை எடுத்து கொடுத்துருக்காங்க. சாப்ளின் மான்சியர் வெர்டாக்ஸ் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக சிறந்த திரைக்கதைக்கான விருதுக்காகவும், த கிரேட் டிக்டேட்டர் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகர், சிறந்த திரைப்படம், சிறந்த திரைக்கதை ஆகிய விருதுகளுக்காக தேர்வு செய்யப்பட்டாலும் விருதுகள் அவருக்கு கிடைக்கல. ஆனால் அதே படங்களுக்காக 1972 விருதுகள் கொடுத்து கௌரவிக்கிறாங்க. லைம்லைட் அப்படிங்கிற படத்துக்காக இசையமைப்புக்கான விருதையும் அவர் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய அற்புதமான சாதனைகள்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் அவருக்கு அமெரிக்க குடியுரிமை கொடுக்கணும்னு ஒரு நிர்பந்தத்தை உண்டு பண்ணுறாங்க. மெக்கார்திசம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையில் அவரை அமெரிக்க குடியுரிமை நீங்கள் பெற்றுதான் ஆகணுன்ற ஒரு வலுக்கட்டாயமாக அவர் மேலே அவர் திணிக்கும்போது அவர் அதை வாங்கிக்க மறுக்கிறாரு. அந்த பிரச்சனையினாலேயே அவருடைய பல திரைப்படங்கள் விருதுகளுக்கு தகுதி பெற்றதாக இருந்தாலும் கூட கொடுக்க மறுக்கிறாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி 1972 விருதுக்கு தேர்வாகிறார். லைம்லைட் திரைப்படத்தில் அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் விருது கிடைக்கிது, இவருக்கும் கொடுக்குறாங்க. பஸ்டர் கீட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருந்தார். இந்த 2 நகைச்சுவை மேதைகளும் முதலும் கடைசியுமாக சேர்ந்து தோன்றிய திரைப்படம்னு அந்த படத்தை சொல்கிறாங்க. அந்த படத்துக்காக விருதுகள் பல குவியுது. March 4, 1975 பிரிட்டானியாவின் 2ம் எலிசபெத் அரசி சாப்ளின் அவர்களுக்கு சர் பட்டம் வழங்கி கௌரவிக்கிறாங்க. இந்த சர்பட்டத்தை கொடுக்கறதுக்காக அவரை எவ்வளவு பரிசீலனைக்கு உட்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டோன்னா நமக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் ஒரு தகவல் கிடைக்கும். அதாவது 1956 இந்த பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும்னு பரிந்துரைகள் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க பிரிட்டானிய அரசாங்கத்துக்கு. ஆனால் அவங்க திட்டவட்டமாக அதை எதிர்த்துட்டே வந்திருக்காங்க. இவர் ஒரு பொது உடைமையாளர், அதனால் இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி 1975 தான் அவருக்கு அந்த சர் பட்டம் கிடச்சிருக்கு. சாப்ளின் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேமில் அப்படிங்கிற இடத்தை பெற்றிருக்கிறார். 1985 இங்கிலாந்து அரசு இவரது உருவத்தை அஞ்சல் தலையாக வெளியிட்டது. ஆனால் முதல்ல இந்தியா தான் இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் பார்த்துருக்கோம். 1994 ஹிர்ஸ்ஃபெல்ட் வடிவமைத்த அமெரிக்க அஞ்சல் தலை ஒன்றிலும் இவர் இடம்பெற்றிருக்கிறார். 1992 இவரது வாழ்க்கை சுயசரிதையே படமாக
திரைப்படமாக சாப்ளின் அப்படிங்கிற பெயரில் வெளியிட்டாங்க. இதனை இயக்கியவர் ஆஸ்கார் விருது பெற்ற சர் ரிச்சர்ட் அட்டன்பரோ அப்படிங்கிறவர். 2005 நடைபெற்ற நகைச்சுவையாளர்களின் நகைச்சுவையாளர் கருத்து கணிப்பில் உலகத்தின் தலை சிறந்த 20 நகைச்சுவை நடிகர்களில் ஒருவராக சாப்ளினை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவருக்கு கிடைச்ச பெருமையும் கௌரவமும். இப்போ அவரை பற்றிய 3 சுவாரஸ்யமான தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சாப்ளின் அவர்களுடைய கண்கள் நீல நிறத்தில் இருந்திருக்கிறது. கருப்பு வெள்ளை படங்கள்லேயே அவர் பெரும்பான்மையாக நடிச்சிருந்ததுனால அவரை நேரில் பார்க்கும்போது தான் இந்த விஷயம் தெரிஞ்சு ரசிகர்கள் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. சாப்ளின் ஒரு நல்ல சதுரங்க ஆட்டக்காரர். இதனை பிரபல ஆட்டக்காரர் சாமி ரிஷ்வெஸ்கி அப்படிங்கிறவர்கிட்ட அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்காரு. சாப்ளினுடைய புகழினால் சாப்ளினை போல தோற்றம் அளிப்போருக்கான போட்டிகள் பல இடங்களில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு போட்டியில் இவரே ரகசியமாக போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஒரு பெரிய ஒரு சிரிப்பு தரக்கூடிய விஷயம் என்னென்னா, அந்த போட்டியில் அவருக்கு 3 பரிசு தான் கிடச்சிருக்கு. இப்படி பல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதாக இருந்திருக்கும். இதை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி அவங்களுக்கும் இந்த தகவல்களை கொண்டு சேர்க்கணுன்றது தான் ஒரு வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன். பிரபஞ்சத்தில் ஜொலிப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் உள்வாங்கி கிரகித்து கொண்டு அதை அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்வோம். இந்த அழகிய மாலை பொழுது இனிய மாலை பொழுதாக அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.